வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு டீ கடையில கிடைக்கிற மாதிரி சூப்பரா ஒரு வெங்காய வடை தான் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்க போறேன். பொதுவா நம்ம வீட்டுல வெங்காய வடை செய்யும் போது கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து செய்வோம். ஆனா டீ கடையில பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பண்ணுவாங்க. அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இன்னைக்கு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வெங்காய வடை தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வெங்காய வடை பண்ணுறதுக்கு இந்த சைஸில் 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கும் போதே நல்லா தின் ஸ்லைஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வடைக்கு தேவையான உப்பை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துட்றேன். இப்போ இந்த உப்பையும் வெங்காயத்தை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறனால நம்மளுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிர்ந்து ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிச்சிரும். வெங்காயம் வடை பண்ணுறதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று ஒன்றா உதிர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு உதிர்ந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன். காஷ்மீரி ரெட் சில்லியில் வந்து உங்களுக்கு கலர் தான் கிடைக்கும், காரம் அவ்வளோ இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். 10 நிமிஷம் மூடி வைக்கிறனால நம்ம வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதே நேரத்தில் அதிலிருந்து தண்ணியெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வெளியேற ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்க போகிறோம். டீ கடையில் பொதுவாக வந்து நம்ம வீட்டில் சேர்க்குற மாதிரி கடலை மாவோ அரிசி மாவோ சேர்க்க மாட்டாங்க. டீ கடையில் சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா மைதா தான் சேர்ப்பாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதிலேருந்து நல்லா தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை ஸ்டைலில் செய்கிறனால இதில் நம்ம மைதா சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் மைதாவை அப்படியே ஒரே நேரத்தில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மைதா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பைண்டிங் காண்டி தான் சேர்க்குறோம். இந்த வெங்காயம் எல்லாமே மசாலாவோட சேர்ந்து ஒரு பைண்டிங் கிடைச்சிக்கிறதுக்காண்டி தான் நம்ம மைதா சேர்க்குறோம். அதனால் மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு 1/2 கப் மைதா தேவை இருந்தது. நீங்கள் எடுத்திருக்க வெங்காயத்தை அளவு பொறுத்து நீங்கள் மைதாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி நீங்கள் கையில் வச்சு தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா வடை மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மைதா போட்டு இதை பிரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வடை மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன போண்டாவாக வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த மாதிரியும் நீங்கள் வெங்காய போண்டாவாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா இதை அப்படியே உதுத்து உத்து போட்டு தூள் பக்கோடா மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வடையை தட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெங்காய வடையும் நம்ம எப்போவும் வடை சுடுற மாதிரி தான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க எண்ணெய் அளவுக்கேற்ற மாதிரி வடைகளை போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் 3 வடை போட்டிருக்கேன். எண்ணெயில் வடையை போடையுமே நீங்கள் கரண்டி வச்சு கிளற வேண்டாம். கொஞ்சம் நேரம் அது வெந்து மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி விடுறேன். டீ கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா சேர்த்து தான் வடை செய்வாங்க. டீ கடையில் உள்ள அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மைதா சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, நான் இதை எடுத்துடுறேன். நல்லா எண்ணெயை வடியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காய வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இந்த வெங்காய வடை. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வடையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன்.
டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான வெங்காய வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். We'll be right back.